இன்னைக்கு உலக மனநல நாளையொட்டி புத்தக பரிந்துரையா உருவாகிற உள்ளம் அப்படிங்கிற பொருள் படுற தி எமர்ஜிங் மைண்ட் அப்படிங்கிற புத்தகத்தை படிக்குமாறு பரிந்துரைச்சாரு கமல்ஹாசன். அமெரிக்க புரட்சியப்போ பெனிசிலின் கண்டுபிடிக்கப்படல. சண்டையில கை கால்களை இழந்தவர்கள் தங்களுக்கு கை கால் வலிக்கிறதும் அரிப்பதுமா உணர்வத மனக்குழப்பமா மனநோயா அப்படின்னு அவதிப்பட்டாங்க. அதை பத்தி மன ஓட்டங்களை குறித்த விஷயங்களை விளக்குற புத்தகத்தை எழுதினவர் வில்லியனூர் ராமச்சந்திரன். அவருக்கு ஒவ்வொரு வருடமும் நோபல் பரிசு பரிந்துரைக்கப்படுது அப்படின்னு சொன்னாரு பெருமிதத்தோட. குக்கிங் டீம் பற்றி கேட்டதும் எல்லாருமே புகழ்ந்தாங்க. இம்மா நன்னாச்சி அந்த பூண்டு குழம்ப வர்ணிச்சப்போ நமக்கே வாயில ஜலம் வந்துச்சு. அபிஷேக் ரிவ்யூவை கேட்ட கமல்ஹாசனுக்கு பெரிய விளக்க உரை கொடுத்தாரு அபிஷேக். இசைவாணி செல்ஃப் மேட், பவானி முள்ளிருக்கும் ரோஜா, ஐக்கிபெரி ஒரு பார்பி டால், குழாயடிக்கும் போயிட்டு கொடியும் தூக்கக்கூடிய விண்டேஜ் கிராமத்துக்காரி தாமரையக்கா, ராஜு பயங்கரமான ஸ்டோரி டெல்லர், செம்ம எஃபெக்டா கதை சொல்றாரு, இம்மான் ஒரு பலாப்பழம், சுருதி மூணாவது விசிலுக்காக துடிக்கிறா, டைம் வந்தா ராக் த வேர்ல்ட் டைப் ஒன்னு, நிரூப் செம்ம மென்மையானவன், நிரூப் மேல எனக்கு காதல், அக்ஷரா பழைய ஹீரோயின் வினோதினி மாதிரி இருக்காங்க, அபிநய் ரொம்ப எளிமையா இருக்காரு, இன்னைக்கு நாள் புது நாள் அப்படின்னு வாழறாரு, பிரியங்கா என்னோட அக்கா மாதிரி, என் அக்கா தான் என்ன வளர்த்தா, தாய்ப்பால் கொடுக்காத அம்மா, அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பிரிஞ்சு போனது என்னால தாங்கிக்க முடியல, அவளுடைய இடத்துல தான் பிரியங்கா இருக்கா அப்படின்னு இமோஷனல் ஆனாரு. பிஜிஎம் வந்து கூடவே பிறக்கணும் அப்படின்னு போய்கிட்டு இருந்துச்சு. வழக்கம் போல நாரதர வேலையை செஞ்சாரு பிக் பாஸ். லைக் டிஸ்லைக் அப்படின்ற டாஸ்க் வைக்கப்பட்டுச்சு. முதல் போனி ராஜுபாய் தான். டிஸ்லைக் நிரூபுக்கு குழந்தை மாதிரி இருக்கிறதுனால நிரூப பிடிக்கலையாம். என்னென்ன சொல்றாரு பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாரு. லைக் அண்ணாச்சிக்கு. ரெண்டாவதா இசைவாணி வந்தாங்க. நல்லா பேசி பழகிறதுனால அபிஷேக்கு லைக், சரியா இன்னும் பழகாம இருக்கிறதுனால அக்ஷராவுக்கு டிஸ்லைக் கொடுத்தாங்க. சின்ன பொண்ணக்காக்கு பிரியங்கா தான் ஃபேவரட், அதனால பிரியங்காவுக்கு லைக் அண்ணாச்சிக்கு டிஸ்லைக் கொடுத்தாங்க. பிரியங்கா நிரூப்புக்கு லைக்கும் ஒண்ணுமே பேசாம இருக்கிற நடிகா சாங்குக்கு டிஸ்லைக்கும் கொடுத்தாங்க. பிரியங்காவுக்கு லைக்கும் சிபிக்கு டிஸ்லைக்கும் கொடுத்தாரு அபிநய். நிரூப்புக்கு லைக் கொடுத்தாங்க அக்ஷரா. நாடியா சாங்குக்கு டிஸ்லைக் கொடுத்தாங்க. மதுமிதா நாடியா சாங்குக்கு லைக்கும் தாமரை செல்விக்கு டிஸ்லைக்கும் கொடுத்தாங்க. நிரூப் பிரியங்காவுக்கு லைக்கும் நாடியா சாங்குக்கு டிஸ்லைக்கும் கொடுத்தாரு. மதுமிதா லைக் கொடுத்த நடிகா சாங் அக்ஷராவுக்கு டிஸ்லைக்க குத்துனாரு. அக்ஷராவுக்கு கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்கிறதாவும் சொன்னாரு. இப்ப அக்ஷராவையே ரவுண்ட் கட்டுறாங்கன்னு தெரியலையே. சுருதி ராஜுபாய்க்கு லைக் போட்டுட்டு டிஸ்லைக் அக்ஷராவுக்கே போட்டுட்டாரு. சிபி அபிநய்க்கு லைக்கும் அண்ணாச்சிக்கு டிஸ்லைக்கையும் போட்டாரு. எப்பா பார்த்தாலும் ஏழு நாள்ல பாரு, பத்து நாள்ல பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது எனக்கு புரியல. வருண் ராஜுவுக்கு லைக் கொடுத்துட்டு தாமரைக்காவுக்கு டிஸ்லைக் போட்டாரு. தாமரை அப்பாவியா இல்லையான்னு அவருக்கு இன்னும் தெரியலையாம்பா. அபிஷேக் லைக் கொடுத்தது பவனிக்கு, டிஸ்லைக் தாமரை செல்விக்கு. பவனி லைக் போட்டது இமானுக்கு, டிஸ்லைக் போட்டது அபிநய்க்கு. ஐக்கி மதுமிதாவுக்கு லைக், பிரியங்காவுக்கு டிஸ்லைக். தாமரை செல்வி அழுகையோட வந்தாங்க. இமானுக்கு லைக் போட்டுட்டு அக்ஷராவுக்கு டிஸ்லைக்க கொடுத்துட்டாங்க. சுறுசுறுப்பா ஐக்கிய லைக் போட்டுட்டு பிரியங்காவுக்கு டிஸ்லைக் போட்டுட்டாரு இமான். சின்ன பொண்ணு இசைவாணி வருண் மூணு பேருக்குமே எதுவுமே கிடைக்கல. பலருமே தனக்கு டிஸ்லைக் போட்டுட்டதுனால யாராச்சும் பேசினா தான் நான் பேச முடியும் அப்படின்னு காட்ட முடியாத கோபத்தெல்லாம் அழகையா மாத்தினாங்க அக்ஷரா. இமான் சின்ன பொண்ணை சமாதானப்படுத்தினாரு. பிரியங்காவை கொண்டாடினாரு. ஒட்டுமொத்தமா பார்த்தா சிண்டு முடிய ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிக் பாஸ் அப்படின்னு மட்டும் தெளிவா தெரியுது.